Hi, hello, welcome and welcome back to our channel. நிறைய டைம் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேஷியல் போடவோ ஃபேஸ் பேக் போடவோ டைம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். ஆனா நம்மளோட ஸ்கின் ரொம்பவே டல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட்டா நம்மளோட ஸ்கின் பிரைட்டன் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ்ல எப்படி நம்மளோட ஸ்கின் பிரைட்டன் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க அப்ப மட்டும் ட்ரை பண்ணாம எப்பவுமே நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் எப்பவுமே பிரைட்டாவே இருக்கும். என்னது ஃபேஸ் வாஷ்ல நம்மளோட ஸ்கின் பிரைட்டா வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்ப நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக, அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷே இல்லாத மாதிரி, பிரைட்டாகவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற ஸ்டெப் என்னென்னா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுறது தான். ஏன்னா நம்மளோட போர்ஸே ஓப்பனே ஆகாமல், கொஞ்சமாக கூட ஓப்பன் ஆகாமல் நம்ம க்ளீன் பண்ணால் அது வந்து பிரைட்டே கொடுக்காது. ஸோ நம்ம எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற வரைக்கும் வார்ம் வாட்டரில் நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். அதே மாதிரி டக்குன்னு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து முல்தானி மெட்டி. இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட போர்ஸ் வந்து வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து நம்மளோட போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த முல்தானி மட்டி போட்டோன்னா முல்தானி மட்டி சூப்பரான ஒரு நேச்சுரல் கிளென்சர். ஸோ டபுள் கிளென்சிங் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ஃபேஸ் வாஷ் போட நம்மளோட ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்பவே மைல்டாக சூப்பராக கிளென்சிங் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோம் வார்ம் வாட்டருக்கு அப்புறம் அப்படின்னா நல்லா வந்து போர்ஸையும் க்ளீன் பண்ணி ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி இந்த முல்தானி மெட்டி ஸ்டெப்பை எல்லா ஸ்கின் டைப்புமே பண்ணலாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் மெத்தடை எல்லா ஸ்கின் டைப்புமே பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுறது வந்து சில் வாட்டரில். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் நான் பைப்பு தண்ணி யூஸ் பண்ணி தான் நான் வாஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு டீப்பாக க்ளீன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஐஸ் கியூப். நம்ம ரெகுலராக ஒரு ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறது நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட ஸ்கின்னை எப்போதுமே எங்கே வச்சுக்கும், சுருக்கம் விழுகாது. அதே மாதிரி டார்க் சர்க்கிள் வந்து ரிமூவ் பண்ணும், பஃபினஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின் வந்து டல்லாக இருக்கிறது வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ஐஸ் கியூப் வந்து நம்மளோட ஸ்கின்ல நிறைய வேலையை பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும். ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து இந்த ஐஸ் கியூப் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக இது ஒரு சூப்பரான டோனர். எவ்ரி ஃபேஸ் வாஷ் நம்மளால் டோனர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஐஸ் கியூப் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வெளியிலேருந்து வாங்குகிற டோனர் யூஸ் பண்ணுறத விட பெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த ஐஸ் கியூப் கொடுக்கும். நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை டெய்லியும் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணும்போது நல்லாவே லைட்டனும் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக ஐஸ் கியூப் நீங்கள் 1 வீக் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்ல உள்ள ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த 3 ஸ்டெப்பே முடிச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பார்க்குறதுக்கு தான் பெருசாக தெரியும், பட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாமே. பாருங்க என்னோட ஸ்கின் எவ்வளோ ஒரு க்ளோவாக, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக, பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதுமே நம்ம கையில் வந்து முல்தானி மெட்டியை பாத்ரூம்குள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, டோட்டல் பாடிக்குமே. நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஊற்றும் போது வார்ம் வாட்டரும், லாஸ்ட்டாக ஊற்றும் போது கூலிங்காக ஒரு வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்போதுமே ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ஐஸ் கியூப் வந்து நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணும், பாடியோட ஸ்கின்னையுமே நல்லா பிரைட்டாக வச்சுக்கும். அப்போ வந்து நீங்கள் சில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள், வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் ஃபைனலாக சில் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இது வந்துட்டு இந்த ஐஸ் கியூபும் ஓகே, அந்த முல்தானி மெட்டியும் ஓகே, இது எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக என்ன ஃபேஸ் வாஷ் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தானே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் பாதியோட பார்த்துட்டு நிறைய டவுட் கேட்குறீங்க.
போறீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்த்ததோட விட்டுறாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.